ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் எப்படி வந்து நம்ம வந்து ட்ரேடிங் எடுக்கிறது, எப்போ வந்து வாங்கலாம், எப்போ விற்கலாம் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே அவங்களே இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. அந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ஆர்டர் போடலாம், ஒரு ஆர்டரை வந்து பை பண்ணலாம், செல் பண்ணலாம், பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படின்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் அமௌண்ட்டே இல்லாமல் எப்படி ட்ரேடிங் பண்ணுறது, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக $30 தராங்க. ஓகேங்களா? அது எப்படி ட்ரேடிங் அந்த $30 எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படின்ற லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கு பார்த்து அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் பார்க்குறவங்களா இருந்தால், ஓகேங்களா, ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க எப்படி நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்படி ட்ரேடிங் பண்ணணும், எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும் அப்படின்ற இதுவும் சொல்லியிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஓகேங்களா? இதில் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பார்க்குறது அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மேலே எஃப்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃப் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். எஃப் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் எந்த இதுவுமே நீங்கள் மாற்ற வேணாம். ஓகேங்களா? எதுவுமே மாற்றாமல் டன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர். ஓகேங்களா? இது ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரில் இப்போ இந்த 70-13 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 70 டச் பண்ணும்போதோ அல்லது 70 மேலே இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து கண்டிப்பாக டவுன் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் டெமோ அக்கௌண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எப்போ போடணும், எப்போ செல் பண்ணணும், எப்போ பை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அதில் பாருங்கள். ஓகேங்களா? சொல்கிற ஸ்ட்ராட்டஜி, இந்த 70 கிராஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அது டவுன் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இன்னொரு இண்டிகேட்டர் சேர்த்து வச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து எஃப் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இண்டிகேட்டருக்கு போங்க. ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் பார்த்தீங்க, இதுதான். இதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இதையும் நீங்கள் எதுவுமே மாற்ற வேணாம். ஓகேங்களா? எதுவுமே மாற்றாமல் அப்படியே டன் கொடுங்க. ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் இருக்கும். ஓகேங்களா? இதில் எப்போ ட்ரேடிங் பண்ணலாம், எப்போ ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்குது. என்ன எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த கிராஃப் வந்து டக்கு டக்குன்னு க்ரீன் லைன் ரெட் லைனு க்ரீன் லைனும் கிராஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. எப்போல்லாம் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பெரியஸாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணலாம். பாருங்கள் இந்த இடத்துல, இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் லைனை விட க்ரீன் லைன் கீழே வந்துச்சுன்னா அந்த இடம் டவுன் ஆக போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த இடத்துல போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டவுன் ஆகிருக்கும். அதே மாதிரி பாருங்கள், ரெட் லைனை விட்டு க்ரீன் லைன் மேலே போகுதுன்னா நீங்கள் வந்து பை கொடுக்கணும். பை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பாகும். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அப்பா இருக்குது. நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 வைப்போம். அதனால் $6 $1 வந்தால் நீங்கள் விற்றுருங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறையா எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃப்யூச்சரில் நம்ம வந்து அது $30 வந்ததுக்கு பிற்பாடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாட்டில் வந்து ஒரு 1 ஏற்றிக்கலாம், 0.02 ஆக்கிக்கலாம். ஓகேங்களா? அப்படி 2 ஆக்கும்போது நீங்கள் வந்து இப்போ $6 நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் $1 ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? அது அப்பப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம அமௌண்ட்டை பொறுத்து. இப்போ நீங்கள் எடுத்தவொடனே உங்கள்கிட்ட $100 இருக்குன்னா நீங்கள் வந்து தைரியமாக வந்து 0.05 கூட வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்கள் அமௌண்ட்டை பொறுத்து. இப்போ நான் வந்து இந்த ஃப்ரீ அமௌண்ட்டை வச்சு ட்ரேடிங் பண்ணுன்னு சொல்கிறதுனால உங்களை வந்து 0.01 வச்சு பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரெட் லைன்லேருந்து க்ரீன் லைன் மேலே போச்சுன்னா பை கொடுங்க, ரெட் லைனை விட்டு க்ரீன் லைன் கீழே வந்துச்சுன்னா செல் கொடுக்கணும். ஓகேங்களா? எப்போ வந்து பண்ணக்கூடாதுன்னா அடிக்கடி வந்து இந்த டக்கு டக்குன்னு இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. இது வந்து செல் ஆகுமா பை ஆகுமானே தெரியாது. இந்த மாதிரி இண்டிகேட்டர் வரும்போது நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது இன்னும் கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், நான் பொறுமையாக வெயிட் பண்ணி வின்னிங் ட்ரேடிங் தான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இது கிராஸ் ஆகும்போது இது மேலே, இப்போ வந்து நான் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் கீழே வருதுங்களா, கீழே வரும்போது டவுன் ஆகும்னு சொன்னேன். ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு அந்த மேலே ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் 70 இருந்ததுன்னா கன்ஃபார்ம் அது வின்னிங் ட்ரேட் தான். ஓகேங்களா?
இதுவும் வின்னிங் ட்ரேட் தான், பட் அது வந்து டபுள் ஆஃப் ப்ரூஃப் நமக்கு, கண்டிப்பாக அது வின் ட்ரேடு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வின் ட்ரேட் தான். அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரும் 70 இருந்து இந்த ரெட் லைனை விட கிரீன் லைன் கீழே வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வின்னிங் ட்ரேட். அதில் நீங்கள் $1 எடுக்கலாம் ப்ராஃபிட், ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் கீழே 30 இருந்து கிரீன் லைன் மேலே அப்பாவுது அப்படின்னு அப்போ ட்ரேடிங் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அதுவும் வின்னிங் ட்ரேட் தான், ஓகேங்களா? அதுலேயும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ அது இண்டிகேட்டர் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பார்க்காம இதை நீங்கள் போடும்போது லோ ப்ராஃபிட் வந்தவொடனே நீங்கள் எடுத்துருங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹை ப்ராஃபிட் பார்க்காதீங்க. இது ரெண்டு இண்டிகேட்டரும் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு $1 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோகாஸ்டிக் ஆஸிலேட்டரில் மட்டும் இண்டிகேட்டர் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் $0.5 வந்தாலே விற்றுருங்க, ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. அடுத்து வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்கு வந்து விரைவில் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன், ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதுலேருந்து எனக்கு நீங்கள் சேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் ஏன்னா முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட் அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதிலெலாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா, அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.